இமேஜா சென்ட் பண்ணிருந்தாங்க, பட் நான் செக் பண்ண வரைக்கும் 3-5 வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் பேஜ்லயும் வரல, சிஓஇ போர்ட்டல்லையும் இந்த நியூஸ் அப்டேட் ஆகல. அதனாலதான் நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட அன்அஃபிஷியல் சொல்றேன். பட் இதுல கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனோட சைன் எல்லாம் இருக்கு, பட் ஆனா போர்ட்டல் அப்டேட் ஆகல. தட்ஸ் வை நான் இதை அன்அஃபிஷியல் சொல்றேன். நமக்கு இதை இமேஜா ஒரு 3 பேர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் நண்பர் சென்ட் பண்ணியிருந்தார், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்ட் வைஷா எல்வை ஸ்டூடியன் சொல்லிட்டு ஒரு நண்பர் சென்ட் பண்ணியிருந்தார், தேங்க்யூ ப்ரோ. செகண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க, பிரியானா, அவங்க ஹெச்ஓடி சென்ட் பண்ணனு சொல்லிட்டு, தேங்க்யூமா. தேர்ட் மதிய ஒருத்தர் சென்ட் பண்ணியிருந்தாரு, தேங்க்யூ நண்பா. சோ நிறைய பேர் நம்ம சேனலோட மெயில் ஐடி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம சேனலோட மெயில் ஐடி htsunicecorner@gmail.com, அதாவது நம்ம சேனல் நேம் @gmail.com. ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் கிடைச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த சர்க்குலருக்கான PDF லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க எல்லாரும் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி பொறுமையா வந்து படிங்க. ஓகேவா? நான் திருப்பியும் சொல்றேன், இது அன்அஃபிஷியல், பிகாஸ் இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி போட்டது அப்டேட் ஆகல, சிஓஇலயும் அப்டேட் ஆகல, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் பேஜ்லயும் அப்டேட் ஆகல. பட் இதுல கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனோட சைன் இருக்கு, அதனாலதான் இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா படிச்சு பாருங்க. சிம்பிளா இல்ல என்ன நம்ம சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா, முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன், இந்த சர்க்குலர் நாங்கள் கொடுத்துருக்கோம், பட் இதுவுமே பர்மனெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனை பொறுத்து இதை நாங்கள் எப்போ வேணால் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், அதை சொல்லிட்டேன். அப்புறம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கிளாஸஸும் சைக்கிள் டெஸ்ட்டும் பெண்டிங் இருக்கும். அது எல்லாமே காலேஜ் ஓப்பன் பண்ணால் 1 வீக், அதாவது அவங்க டைம் சொல்லுவாங்க எப்படி அந்த மாதிரி டைம் சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட் டியூரேஷனில் முடிக்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேலன்ஸ் இருக்கிறத கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பேட்டர்ன் சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மெயின் கேம்பஸ்க்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெபார்டரியுமே 80% தான் உங்களோட மெயின் லேபுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ரிக்டாக ஃபேஸ் மாஸ்க்கும் க்ளவும் இல்லாமல் உங்களை லேப் அலோவ் பண்ண மாட்டேங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் காலேஜ் ரீஓப்பன் பற்றி கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க, நியூ எக்ஸாம் பேட்டர்னு சொல்லிட்டாங்க. தென் லேப்லேயுமே 80% தான் இதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 20% வந்து ரெடியூஸ்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகிடும் உங்களுக்கு. ஓகே நண்பா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் PDF இருக்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்கள். அகெயின் சொல்கிறேன், இது அன்அஃபிஷியல், பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் இன்னும் அப்டேட் ஆகலை. தேங்க்யூ நண்பா. ஸோ எனக்கு இதை சென்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அகைன் சொல்கிறோம், நம்ம சேனலோட மெயில் ஐடி htsunicecorner@gmail.com. யாருக்கும் ஹெல்ப் வேணா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டடிஸ் வந்துட்டு என்னால் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா.